ஸ்ரீரங்கநாதனுடைய கிருபா கடாட்சம், நல்ல அடியார் குழாத்தை இங்கு சேவிக்கிற பாக்கியம் தனியனை கிடைச்சிருக்கிறது. அழகா ஸ்ரீரங்கத்திலிருந்து பாடம் கத்துட்டேன் அப்படின்னு அற்புதமா சொன்னார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே எல்லாவற்றையும் கத்து கொடுப்பதற்காக உண்டாயிருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். எம்பெருமானை அறிவதற்கு பலவிதமான சாஸ்திரங்கள் வழிமுறையை சொல்லிக் கொடுக்குது. அவனை அறியக்கூடிய வித்தியைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 32 வித்தியைகளை சொல்றது சாஸ்திரம் சொல்லி காண்பித்தருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடியது. பூமா அப்படின்னு ஒரு வித்தியைக்கு பேரு, அப்படின்னா மிக பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எதை ஒண்ணு படிக்கிறச்சே வேறொன்ன கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையோ. நான்யது பஷ்யது நான்யது சுணோதின்னு சொல்லி காண்பிக்கிறார் அழகா. இப்படி எல்லாவற்றையும் சாஸ்திரங்களை கொண்டு கத்துக்கிறதுங்கிறது ஒரு தட்டுல வைக்கலாம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை பத்தி அறிஞ்சிக்கிறதுங்கிறது இன்னொரு தட்டுல வைக்கலாம். அப்ப எது வெயிட் கூடி இருக்கும்னா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை அறியக்கூடியதுதான் வெயிட் கூடி இருக்கும். இதற்கு என்ன பெயர் சொல்றார், ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்று கொண்டாடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இது ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே ரிஷிகள் ரொம்ப உகந்து சொல்லக்கூடிய வாக்கியங்களாக காட்டுகிறார்கள். பிரம்மாண்ட புராணமும் காருட புராணமும் சதாத்தியாயிலையும் தசாத்தியாயிலையும் இப்படிப்பட்ட விவரணங்களை ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி கொடுக்கிறது. கொடுக்கறச்சே அதுல அந்த முனிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். நாரதர் கேட்க சிவன் பதில் உரைக்கும்படியா இருக்க, கருடர் கேட்க ரிஷிகள் பதில் உரைக்கும்படியா இருக்கா, இப்படி எல்லாம் உரைக்கக்கூடிய இடத்துல எதை காண்பிக்கிற அப்படின்னா, எது ஒன்று அறிய வேண்டிய வித்தைகளிலே மிக மிக ரகசியமான ஒன்றோ, எது அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக ஆகுமோ, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வித்தியை தான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னா அது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். இப்படி சொல்றான்னாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வளவு வைபவம் இருக்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதனால தான் எம்பெருமான் ஆசைப்பட்டு வந்து சேர்ந்த இடம் அது. அதனாலதான் அதுக்கு ரங்கம் அப்படின்னு பேர். ரங்கம்னா ரத்திம் கதஹா அப்படின்னா ஆனந்தம் மிகுந்திருந்த இடம். ரத்திம் கதஹா எங்க வந்தா எம்பெருமானுக்கு ஆனந்தம் அதிகரித்ததோ அதற்கு பேரு ரங்கம் அப்படின்னு பேர். க்ஷீராப்தேர் மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரத்திம் கதோ ஹரீர் யத்ர தத்ரங்கம் முனையோ விதுகு. முனிவர்கள் எதை ரங்கம் என்று கொண்டாடினார்கள் அப்படின்னா, பகவான் பல இடங்களாக இருந்து பார்க்கிறான். ஷீராப்தின்னு ஒரு இடத்துல இருக்கான், திருப்பார்கடல்னு பேரு. மண்டலாத் பானோஹோ ஆதித்ய மண்டலத்துல இருக்கான் எம்பெருமான், சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கான். யோகினாம் ஹிருதயாதபி யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கான் எம்பெருமான். இங்கெல்லாம் ஆனந்தம் பயத்துதான்னா கஷ்டமா இருந்துதான் பகவான். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்தா அவனுக்கு சந்தோஷம் மிகுந்ததோ அந்த க்ஷேத்திரத்துக்கு ரங்கம் அப்படின்னு காண்பிக்கிற பேர். ஏன் க்ஷீராப்திங்கிற இடம் திருப்பார்க்கடல் ரொம்ப அற்புதமான இடம். அந்த பால் அதுவே கடலா இருக்கு. அந்த பால் எம்பெருமான் திருமேனியில பட்டு உறுத்தக்கூடாதான், அதுக்காக ஆதிசேஷன் மீது சயனிக்கிறான். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த. கடல் கடையிறச்ச எப்படி நொய்ப்பம் இருக்கும் அப்படின்னா, போகக்கூடிய அந்த கப்பல் கொஞ்சம் கூட அப்படி அசங்காதான், அப்படி கடல் கடையணும் அழகா. சில பேர் தலிக பண்ணி வச்சுட்டு வருவா, இன்னும் இப்பதான் தீர்த்த மாட்டு வந்த மாதிரி இருக்கேன் பளிச்சுன்னு. அப்படின்னா அவர்கள் வேர்த்து இப்படி வந்தாங்கிறதாக இல்ல, விறகடுப்புல கரியோட சேர்ந்து போராடி வந்தாலும் கூட அவர் வெள்ள வேட்டி மாறாம வருவார். சில பேர்ல சில பேர் ஒரு கொஞ்சம் கறியை போட்டுதான் பண்ணிருப்பாரு, வேட்டி முழுக்க கறியா இருக்கு போது.
அதான் ஆச்சாரியர்கள் சொல்லுவா கடல் கடைந்த நோய்ப்பம்னு அப்படின்னா இந்த எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு பேர். எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்தை பண்றச்சு. இப்ப வங்கக்கடல் அது எப்படி இருக்கு, திருப்பார்கடல் ரொம்ப சௌகரியமானா இருக்கு, ஆதிசேஷன் மீது சைன்யத்திருக்கக்கூடியது. அது எல்லாருக்கும் நிறைய நினைவுல தெரியும், ஏன்னா படத்துல முதல்ல அதான் காமிப்பான், அப்படி கதவெல்லாம் திறந்த உடனே பெருமாள் அது மேல படுத்துட்டு இருக்காரா. இனிமே வரக்கூடிய குழந்தைகளுக்கு அதுவும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது திருப்பார்கடல்னு பேரு, ஆனா அழ்வார்கள் அதனுடைய பெயரை அற்புதமா சொல்றா. ஆச்சாரியர்கள் அதனுடைய பெயரை விண்ணப்பிக்கிறச்சு கூப்பீடு கேட்கும் இடம் அப்படின்னு சொல்ற. பரமவதம் அப்படின்னா பாட்டு கேட்கும் இடம். அது இந்த இடம் எப்படின்னா கூப்பீடு கேட்கும் இடம். கூப்பீடுன்னா ஐயோ முறையோன்னு கத்துற சத்தம் கேட்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி, யாருக்கும் வரம் தரலாம், தாங்கள் ஒரு பதவியை உடையவர்களா இருக்கலாம், ஒத்தர்களுக்கு அழிவும் உண்டாக்கலாம், இப்படிப்பட்ட சக்தியை எம்பெருமான் கொடுத்துருக்கான் அந்த தேவதைகள். நாமளா இருந்தா யாரையும் படைச்சிருக்க மாட்டோம், ஆனா பகவான் அப்படி இல்ல, விடல, எல்லாரையும் படைச்சிருக்காரு. நாராயணாத்ரு மகா ஜாயதே, நாராயணாத்ரு த்ரோ ஜாயதே, நாராயணாதிந்திரோ ஜாயதே என்று எல்லாரையும் படைக்கிறான் எம்பெருமான். அழகா அழுவார் பேர் சொல்றார் அல்லக்கா, நாட்டினான் தெய்வம் எங்கும், எங்கும் நாட்டினான் தெய்வங்களை எம்பெருமான். ஏன்னா அவரவர்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கட்டும், அவரவர்கள் அவரவர்களை ஆசிரியிக்கிறவர்களை பெற்று போகட்டும். எப்பவுமே ஒரு விஷயம் பண்றச்சே நானே எல்லாம் பண்றேன்னு இருக்கக்கூடாது, பல பேர் சேர்ந்து பண்ணும்படியா பிரிச்சு கொடுக்கணும். ஆனா முக்கியமானதை மட்டும் தன்னோடது வச்சுட்டா எம்பெருமான். அந்த தேவதைகளை பற்றினா என்ன கிடைக்கும், என்ன தவிர எல்லாம் கிடைக்கும் தான் எம்பெருமான். நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். அப்படி சேர்த்து வாசிக்கிறோம் இந்த பதத்தை வாசிக்கிறேன். நல்லது ஓர் அருள் தன்னாலே, எம்பெருமான் தன்னுடைய நிர்வேதுக கடாட்சத்தாலே அவெல்லாம் பிரார்த்திக்காதபடி அவனே என்ன பண்ணான், உய்பவர்களுக்கு உஜ்ஜீவனம், அதை நோக்கி இருப்பவர்களுக்கு உய்யும் வண்ணமாக ஸ்ரீரங்கத்தை காட்டி கொடுத்தான், காட்டினான் திருவரங்கம் சொல்லி காண்பிக்கிற அழகம். இப்ப இந்த தேவதைகள் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய சக்திகளை கொண்டு பல பேர் தங்களை பூஜிக்கிறச்சு என்ன தகுதினு தெரியாம மதிமயங்கிடுவோம். இப்ப அவர் சொல்லிட்டே ஸ்தோத்திரம் பாடிட்டே இருந்தாருன்னா, ஸ்தோத்திரம் பாடப்பாட நான் உருகிட்டே இருந்தா சொல்றதுக்கு ஆள் இருக்காது. அந்த ஸ்தோத்திரம் யாருக்குரியதா இருக்கு அப்படின்னா அழ்வானுக்கும் பட்டருக்கும் உரித்தானதா இருக்கு, அவர்களுக்கு தான் அந்த ஸ்தோத்திரம் ஏற்புடையதா இருக்கு. அம்மாழ்வார் திருவாயுவேல சொன்னார், ஏற்கும் பெரும்புகள் வான் அவரீசன் கண்ணன் தனக்கு. எவ்வளவு மழை பெய்யட்டும் அவெல்லாம் பார்த்தா இங்க ஜலம் ஏறிடுது, அடுத்த காலம் வரைச்சே தெரியும் ஜலம் போயிட்டே இருக்கிறச்சு, ஐயோ இவ்வளவு ஜாஸ்தியா போயிடுது ஒண்ணுமே போகாம இருந்தது. ஆனா இத்தனை மழை இவ்வளவு வந்தும் கூட கடல்ல சேரச்சே கடல் எப்படி இருக்கும் பாருங்க, ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கும் எப்பவும் போல கடல் இருக்கு. ஏன்னா அத்தனையும் உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது கடலானது, கடலுக்கு அவ்வளவு பெரிய கெபாசிட்டி இருக்கு. உலகத்துல நாம எல்லாம் புகழ்ந்தா ஏற்க முடியுமான்னு முடியும், அது கொஞ்சம் புகழ்ந்தாலே ஆகாது. மொட்டை தலையன் கதையில சொல்லுவா, வட்டர் சொல்றச்சு அழகா, ஐயோ பாவம் புகழ்ச்சி நமக்கு தகுதி இல்லாமையே நம்ம புகழ்ந்தா எப்படி. ஆனா யாருக்கு ஏற்கும், எம்பெருமானுக்கு ஏற்கும், ஏற்கும் பெரும் புகழ். எவ்வளவு புகழ்ந்தாலும் ஏற்கக்கூடியவன் அப்படின்னா எம்பெருமான் ஒருவனே அந்த இடத்துல. இந்த தேவதைகளை புகழ 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 அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறதுனா கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிக்கிறது, எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த தேவதைகள்கிட்ட வரன் கேட்கிறவா இருக்காளே, அந்த தேவதையை காட்டும் அவன் புத்திசாலியா இருக்கான், ரொம்ப யோசிச்சு கேட்கறான். அழகா பெரிய கடும் தபஸ் பண்றான் ஒரு அசுரன், என்ன வேணும் வரன்னா, யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே பஸ்மம் ஆயிடணும். அவனுக்கு பேரே என்ன எடுத்து, பஸ்மாசுரன் அப்படின்னு அவன் பேரே அழகா, நமக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் யாரை நோக்கி தவஸ் பண்ணான், சிவனை நோக்கி தவஸ் பண்ணான். சிவபெருமான் முன்னாடி வந்தாரு, கொடுத்தாச்சு வரன் வந்தாச்சு, அவன் வாங்கிட்டு கிளம்ப வேண்டிதானே. திருப்பி கேக்குறான், எனக்கு வந்துதா வரலையா எப்படி தெரியும்னா, அடே வந்தாச்சுரா நான் தான் கொடுத்துருக்கேன், உனக்கு எப்படி அந்த சக்தி வராம இருக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும், இது புளிக்கிறதா இல்லையா, அண்ணாதான் இருக்கு, ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா. அது போல அவன் கொடுத்த வந்தையே கேக்குறான், டெஸ்ட் பண்ணலாமான். வேஷா எங்க வேணா டெஸ்ட் பண்ணிக்கோ,
அவருக்கு பாவம் தெரியாது இவன் நம்மளை சூஸ் பண்ண போறான், யாரை சூஸ் பண்ண போறாங்கிறது என்ன, எங்க பண்ணாலும் சரியாகும், எங்க பண்ணாலும் சரியாகும், கண்டிப்பா பழிந்தே தீரும். அவன் உள்ள இத்தனை சூக்மத்தை வச்சுன்னு கேட்கறான், கேள்வி கேட்கற வாட்டி ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். எங்க யார்கிட்ட பண்ணாலும் அவன் சொன்னான், சரி இவரை சுத்தி வச்சு பார்த்தா யாரையும் காணும், உம்ம தலையிலேயே வைக்கிறேன் என்ன என்ன சொல்றான், கொடுத்தவன் தலையிலேயே வைக்கிறதா? இப்ப வேகமா ஓடாரு, ஏன் கொடுத்த வாக்கு பலிக்கும், பகவான் கொடுத்திருக்கான் அந்த சக்திய, அதன் கொண்டு இவர்கள் வரன் கொடுக்கறா, கொடுத்தான்னா இப்ப வச்சா அப்படி பஸ்மம் ஆயிடணும். இப்ப வேகமா ஓடி போறச்சே எங்க போய் நிற்க முடியும்? பிரம்மாவுக்கு அந்த மாதிரி, பிரம்மாக்கு பாவம் நாம எல்லாம் ஒரு ஜெண்டுபாம் போட்டா போறோம், அவர் நாலு பக்கம் போட்டுக்க வேண்டியிருக்கு, வே தலைவலி இந்த தேவதைகளை கொண்டு. அவருக்கு பிரச்சனை ஏற்படுறச்சே எங்க போய் நிற்க முடியும் பிரம்மாவால? நான் நேரா திருப்பார் கடல்ல தான் போய் நிற்பேன், க்ஷீராப்தியில போய் நிக்க வேண்டியதுதான். அவ பாட்டுக்கு டைரக்ட் என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் கேட்டு க்ளோஸ்டா இருக்கும், ரெண்டு பேர் சண்டை பிரச்சண்டர்கள் வாசல்ல இருப்பாங்க, ஜெய விஜயர்கள் வாசல்ல காத்துட்டு இருப்பாங்க. இத்தனை தேவதைகளும் வந்து சேர்ந்தாலும் கூட அவர்கள் உள்ள விடமாட்டோம், இருங்க என்ன காரியம், எதுக்காக வந்தேன், அப்பாயின்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் கேட்டுப்பா. கேட்ட பிறகு உள்ள போய் எம்பெருமான்ட்ட விண்ணப்பிப்பா, டைரக்டா இவா எம்பெருமான்ட்ட போக முடியாது, அவளுக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃப் இருக்கா, அவர் தான் சேனை முதல்வர்னு பேர், சேனை முதலியார்த்தவே சொல்லணும், விஸ்வக்ஷேனர் உடனே அவர் வந்து அங்கேருந்து பார்க்கணும். நாம லோகத்தில் இருக்கிறவாளுக்கு எத்தனை புரோட்டோகாலை பார்க்கிறோம், எம்பெருமானுக்கு எப்படி இருக்கணும், இப்போ சேனை முதல்வர் வந்து பார்ப்பார் அங்கே விஸ்வக்ஷேனர், யாரெல்லாம் வந்திருக்கா, இத்தனை பேர் வந்திருக்காள், என்ன காரியமாக வந்திருக்காள், இல்லை எம்பெருமானை பார்த்து முறையிடணும், என்னன்னா ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனை, இந்த இரணியனால பிரச்சனை, ராவணனால பிரச்சனை, ஏதோ சொல்லிகிட்டே இருப்பா, பிரச்சனை வந்துட்டே இருக்கும், வரச்சேலாம் இந்த திருப்பாக்கடல் வாசல் நின்று சொல்லிட்டு இருப்பான். உடனே இந்த சேனை முதலியார், 30 கோடி தேவர்கள் வந்திருக்கா, அங்க அத்தனை பேரும் சர்வேஸ்வரர் முன்னாடி போக முடியாது, உங்களில் வார்த்தை சொல்லுவார் 4 பேர் வாருங்கோள் அப்படிங்கிற, அங்க பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறச்சு பேச தெரிஞ்சவா 4 பேர் வாங்கும், பெருமாளை பார்த்தவனே பெபேனா போச்சு அந்த இடத்துல, பேச தெரியணுமே எதற்காக வந்தேன்னு சொல்ல தெரியணுமே. அப்ப நான் 4 பேரை மட்டும் அழைச்சிட்டு போறேன், இந்த 4 பேர் அங்க பக்கத்துல நிக்கணும், எம்பெருமான் அங்க திருப்பார்கடல்ல சைனை திருப்ப எம்பெருமானுடைய திருவடியை பிராட்டி பூசி பிடிக்கும் மெல்லடியாக பிடிச்சிட்டு இருப்பான் அழகா அந்த இடத்துல. சேனை முதலியார் அவரெங்க யாரை போக முடியும், அவருக்கு ஒரு புரோட்டோகால், டைரக்டா பெருமாள் எழுப்ப முடியாது, பிராட்டியில பார்த்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், பாருங்க குழந்தைகள்லாம் வந்திருக்கா, பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் எழுந்துருடி இருக்கா இங்க, பிராட்டியேன்னு அவரை பார்த்து காண்பிக்கணும். அந்த பிராட்டி என்ன பண்ணுவாருன்னு, எப்பவும் சாஃப்டா படிப்பா, கொஞ்சம் அழுத்துவா அப்படி, எம்பெருமான் திருவடியில் அழுத்தினார்னே அவருக்கு சூச்சகம் தெரிஞ்சிடும், ஓஹோ ஏதோ காரணத்துக்காக அவர் நம்மளை எழுப்புறா, அப்படி யோக தினத்தில் கலைந்து எம்பெருமான் எழுந்துப்பார், என்ன காரணம், எதற்காக எழுப்பினாய் அப்படின்னு கேட்டாரு. அப்ப பிராட்டி விண்ணப்பம் பண்ணுவான், ஓ நம்முடைய சேனை முதல்வர் இத்தனை பேர் அழிச்சுன்னு வந்திருக்கு, அவரை பார்த்தா இவாள் தான் தேவர்கிட்ட ஏதோ முறையிடுவதற்காக வந்திருக்கேன். அவர்கள் கேட்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா உடனே பிரம்மா முதலானவர்கள் சொல்லுவார், தேவரீர் இந்த ஆதிசேஷன் மீது படுத்துட்டே கேட்க கூடாதும்பா, ஏன்னா இது படுக்கையறை வார்த்தையாக ஒண்ணாது, படுக்கையறை வார்த்தைன்னா என்ன வேணா சொல்லிட்டு இருப்போம், தோங்க விஷயம் காத்தால இருந்து நானா சொன்னேனா தெரியலையேன்னு மறந்து போயிடுவோம், ஆகையாலே அது ஆதிசேஷன் மீது சொல்லக்கூடாது. ஆண்டாள் சொல்றான், பாம்பு போல் உமக்கும் நாவும் இரண்டு உடவாய்த்தோம், ரெண்டு நாக்கா பேசுறதெல்லாம், ஆகையால எங்க இருக்கணும்னா சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் அப்படி வாரம் நடந்து வந்து அந்த கேடும் அப்படின்னு சொல்ல அப்படி நடந்து வருவா. இதெல்லாம் எங்க நடக்கிறது, ஸ்ரீரங்கத்துல இரண்ய வதை படலம் நடக்கக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம், தங்களும் பகலும் அப்படிங்கிற பதிகம் 7வது பத்தில் அந்த இடத்துல நம்பெருமான் இரண்யவதம் எப்படி பண்ணினான் அப்படிங்கிறத தம்பிரான் படி வியாக்கியானம் அருள்வர்கள் அரையர் சுவாமிகள்லாம் அந்த இடத்துல, அது திருவாய்மொழியில் வரக்கூடிய பதிகம், அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே, அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே அப்படின்னு 3 தடவை செய்வோம், அந்தி போது அவுணன் உடல் இடந்தானே, நம்பெருமாள் இரண்யவதம் செய்தபடி எங்கனே என்னால் அப்படின்னு விவரிப்பேன். தமிழ்னா அதான் தமிழ், தூய்மையான தமிழா இருக்கு, கேட்டு ரசிக்கணும் அந்த தமிழ. அப்ப இதெல்லாம் வர்ணிக்கிற அப்படி இருக்கும். இப்ப திருப்பார்கடல் என்ன, எம்பெருமான் எப்பொழுதுமே தூங்க விட முடியாத இடம், அது கூப்பீடு கேட்கும் இடம், ஸ்ரீராப்தி நிம்மதியா இருக்கிற இடம் இல்லை, எப்ப பார் அப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் காப்பாற்றும் கொஞ்சம் காப்பாற்றும்,
சரி பரவாயில்ல, சூரிய மண்டலத்திற்கு நடுவுல போனோம். அவர் சாதாரண சம்மர்லயே ஹாட்டா இருப்பாரு, இப்ப மத்த நாள்லயும் 4 டிகிரி அதிகமா இருக்கேங்கிற இல்லையா. சூரிய மண்டல மத்தியவர்த்தியா எம்பெருமான் இருக்கிறது, அவ்வளவு சூடா இருக்கு, சுத்தமா இருக்கு எம்பெருமான். அதை கடந்து யோகினாம் ஹிருதயாதபி, யோகினுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் போகுகிறார். என் நெஞ்சமேயான் என்று ஆழ்வார் சொல்றார். மற்றும் எவர்க்கும் அதுவே, எல்லாருக்கும் எம்பெருமான் என் நெஞ்சில் உள்ளான், மனத்துள்ளான். பலபடியா பாசனம் சொல்றார், சொல்றச்சே எம்பெருமான் நம்முடைய மனசுல குடியிருக்கான். யோகிகளுடைய ஹிருதயத்திலே கூட எம்பெருமான் ஆனந்தமா குடியிருக்கான். நம்ம மனசுல அவனை வச்சுட்டு அவனை தவிர மத்தத நினைச்சுட்டு இருப்போம். எம்பெருமான் யோசிப்பாரே இங்க வச்சுட்டு என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க. யோகிகள் எம்பெருமானையே நினைத்து இருக்கு, அங்க சுகமா இருக்கலாமே என்ன, அங்கேயும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனா இல்லையா அந்த இடத்துல உள்ள எல்லாருக்கும் அருள் புரியும்படியா இல்லையே அப்படின்னு ஆசைப்படுற பகவான் விபீஷண ஆழ்வார் மூலமாக சேஷபீடம் என்று காவேரி மத்திய தேசத்தில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த சேஷபீடத்திலே சந்திர புஷ்கரணியின் கரையிலே தான் எழுந்தருளின உடனே அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பேருனா ரங்கம். ரங்கம் வந்த பிறகு ஆனந்தம் அதிகமாக ஆயிற்றா எம்பெருமானுக்கு. ரதிங்கதா அகையில தான் அவர் சொன்னார், ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பினா கனத்த ஹிருதயம் ஏன்னர், அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாதான் ஆனந்தமே. ரங்கம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் பிராட்டியினுடைய பக்ஷபாதிகள் சொன்னார். நங்கை நல்லூர் பெண்களை கொண்டாடுறார்கள் சம்பிரதாயமே, அப்படி ஸ்ரீகளை கொண்டாடக்கூடியதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அவர்களுக்கெல்லாம் எப்படி சொல்றவா வாக்கு சொல்ல, உதார வாக்குகள் ஆகுறா, உதார வாக்குகள் உடையவர்கள்னு பேர் சொல்லு. பெருமாளை காட்டிலும் பிராட்டியை கொண்டாடினா அவர்களுக்கெல்லாம் உதார வாக்குகள். யாரெல்லாம் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார், அதுக்கப்புறம் எம்பெருமானார், கூரத்தாழ்வான், பராசர பட்டர், இவாள்லாம் உதார வாக்குகளான புருஷர்கள். எம்பெருமானை காட்டிலும் ஒருபடி மேல பிராட்டிய கொண்டாடுவார். நம்மாழ்வார் சொன்னார், திருவுடை மன்னரை காலில் திருமாலை கண்டேனே என்னும். திருவோடு கூடிய ஒரு ராஜாவை பார்த்தா ஓ எங்க பிராட்டியோடு கூடிய எம்பெருமான் போன்றிருக்கு. இதே ஆழ்வார் சொன்னார், திருவில்லா தேவரை தேரேன் தேவி, நீ தேவனே இல்லைன்னு வேதம் சொல்றதான் ஒரு வாக்கியம். அது அனங்கராஜர் சுவாமி எப்படி பிரிப்பார்னா, பிராட்டிக்கு பேர். இந்த ஸ்ரத்தையாகிற பிராட்டி இல்லாத பொழுது இவன் என்னவா இருக்கான், அதேவனா இருக்கான், தேவன் அற்றவனா இருக்கான். எம்பெரும் எப்ப அவள் கூடுகிறாளோ அப்பதான் இவன் தேவத்வமே இவனுக்கு வருகிறான், தேவனாக இருக்கும் தன்மையே இவன் உடையவனாகிறான். ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறார் கூரத்தாழ்வான் சந்தோஷம், இன்னும் அற்புதமா கொண்டாடுறார். அபாங்கா பூயாம் சகா, இது பராசரபட்டருடைய திருவாக்கு காண்பிக்கிறச்சு. எதுபரி தது பிரம்ம அத, அதாவது அபாங்கா பூயாம் சகா எதுபரி பரம்பிரம்ம தது அபூத் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றார் பட்டர் காண்பிக்கிறச்சு. யார் ஒருவன் பிராட்டியினுடைய நவலேச கட்டாட்சம் பற்றானோ அவன் பெரிய பெரிய பதவியை அடைகிறான். இந்திரன்னா அவருடைய கட்டாட்சத்துல கொஞ்சம் பட்டு தெளிக்கிறது. அதனால நவராத்திரி ரொம்ப கொண்டாடக்கூடிய விசேஷம். நவராத்திரி முழுக்க 9 ராத்திரிகள் பிராட்டியினுடைய வைபவம். பெரிய சாஸ்திரங்கள் அவ்வளோ கொண்டாடி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமும் பூர்த்தியா பிராட்டி வைபவத்தை, ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை தமித்து பிராட்டியை சொல்றது. பாத்ம சம்ஹிதையில கொண்டாடப்படுறது அழகா ஆச்சரியமா, ஈஸ்வர சம்ஹிதையில சொல்லப்படுறது, பரமேஸ்வர சம்ஹிதையில பல இடங்கள்ல பிராட்டியினுடைய வைபவத்தை, இந்த நவராத்திரி மகோத்சவத்தை எப்படி கொண்டாடணும், அதுல குறிப்பா கடைசியா முடியக்கூடிய மகானவம், இதெல்லாம் எங்க பார்க்கலாம், பிரத்யக்ஷமா ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல பார்க்கலாம். அப்படியே நடக்கும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும். மகானவமியினுடைய கொண்டாட்டத்துல பிராட்டிக்கு அப்பதான் திருமஞ்சனம் அழகா பூர்த்தி ஆகும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல. மகானவமியினுடைய என்ன விசேஷம்னா, அடுத்த நாள் விஜயதசமிக்கு பெருமாள் குதிரையில புறப்பாடாகணும்னா அந்த குதிரை வாகனம் வந்து அவருக்கு வேண்டிய எல்லா பூஜைகளும் எங்க நடக்கணும்னா பிராட்டி முன்னிலையில் நடக்கணும். ஸ்ரீரங்கநாச்சியாரால்தான் ஸ்ரீரங்கநாதனுக்கு வைபவம். ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவம்னா எங்கன்னா திருமுலைனா மண் இங்கேருந்து எடுக்கணும், தாயார் சந்ததிக்கு வரணும், அங்கதான் பூஜை பண்ணணும். இந்த வில்வ மரத்தினோட அடியில அங்கேருந்து பூஜை பண்ணி மண் எடுத்துன்னு போகணும், அப்பதான் ஸ்ரீரங்கநாத உற்சவம் சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்ப ஸ்ரீ என்கிற மகாலட்சுமியாக கூடிய இருக்கக்கூடியவள் பிராட்டிக்கு முதல் திருநாமம் ஸ்ரீ என்பது. அவளுக்கு பல பேர் இருக்கு பிராட்டி, பிரகிருதி விம்பிகிருதி வித்யாம்னு சொல்றோமே, 1008 விஷ்ணு லக்ஷ்மி சகஸ்ர நாமம் கூட இருக்கு அழகா. அதுல முதல் திருநாமம் எதுன்னா ஸ்ரீ அப்படின்னு பேர்.
ஸ்ரீ என்று பெரிய பிராட்டியார் என்று திருநாமம் இதே என்று அவளுக்கு திருநாமம் ஸ்ரீ என்பது. ஸ்ரீயதே ஸ்ரீயதே, அதற்கு பல அர்த்தங்களை சொல்றான். இவள் எம்பெருமானை எப்பொழுதும் ஆசிரியிச்சுட்டே இருப்பா, எல்லாரும் இவள் திருவடியை பிடிச்சுட்டே இருக்கா, நாம சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பா, தான் எம்பெருமானுக்கு நாம் சொல்றதை கேட்பிப்பவளாகவும் இருக்காளா. அப்படிப்பட்ட வைபவம் மிக்கவள் ஸ்ரீ அப்படின்னு பேர். உலகத்துல எந்த உயர்ந்த பதார்த்தத்தையும் ஸ்ரீங்கிற சப்தம் இல்லாம நாம சொல்றதில்லை. ஸ்ரீயோ ஸ்ரீமத்தோ ஸ்ரீமானோ இப்படி சேர்த்து சேர்த்துதான் நாம சொல்றது வழக்கம். அதனுடைய உயர்த்திய சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப ஸ்ரீனா மகாலட்சுமி, அவள் இருக்கக்கூடிய ஊருக்கு என்ன பேரு? ஸ்ரீ ரங்கம். அவள் நர்த்தனம் ஆடக்கூடிய மேடை, ரங்கம்னா மேடைன்னு அர்த்தம். அந்த காலத்துல மேடைன்னு சொல்ல இன்னைக்கு எல்லாம் பிளாட்ஃபார்ம், அரங்கத்துல அரங்கத்துலன்னு சொல்லுவா அழகம். அப்படி சொன்னாலும் ஸ்ரீரங்கத்துல புண்ணியம் கிடைக்குங்கிற அழகம். அரங்கம் என்றழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் உள்ளெழுந்தொழியும் அன்றே அப்படின்னு சொல்றார் ஆசிரியர். இவன் அங்க போய் அங்கேயும் போய் என்ன சொல்றான், ஸ்டேஜ்ல ஏறுங்க ஸ்டேஜ்ல ஏறுங்க, அப்பயாவது அரங்கம்னு வரக்கூடாது. அழுவார் சொல்றார் அரங்கம் என்று அழைப்பராகில். இதெல்லாம் அழுவார் சொல்ற வாக்கு எங்க இருக்கு? எல்லாம் அந்த இதிகாச அதாவது புராணங்கள்ல இருக்கக்கூடியதான வாக்குகள் எல்லாம் ஸ்ரீரங்க மகாத்மியத்துல புராணத்துல இதெல்லாம் விரிவா சொல்லப்படுறது. ரங்கம் ரங்கம் இது குருயாத் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்னென்ன, எப்படி உயர்ந்த கதியே அவன் அடையும்படியாக இருக்கான்னு நிறைய விவரிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம். இதைத்தான் அழுவார் தம்முடைய திருவாக்களே சொல்ல, அதே வியாக்கியானங்களே அற்புதமா தெரிவிக்கிறார் அழகா. இப்ப ஸ்ரீரங்கத்திலே நீங்க வந்திருக்கோம்னு சொன்னா இங்கேயும் ஸ்ரீரங்கத்தை பார்க்கிறோம் அழகா. எதனாலே அப்படின்னா ஸ்ரீரங்க கஷேத்திரம் ரங்கராஜ தானின்னு பேரு. எல்லா ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்த இடம். எப்பொழுதுமே அந்த பெருமாளுக்கு என்ன பேருனா வந்தாரை வாழ்விக்கும் பெருமாள் அப்படின்னு பேர். அந்த இடத்துல இருக்கிற வாழை காட்டிலும் வந்தாரன்னா தலையில வச்சு கொண்டாடுவாராம் ஸ்ரீரங்கநாதர். அவருக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காலமா திருவரங்க தமுதனார் அங்கேயே இருந்தார். வெம்பெருமானார் வந்தார் எழுந்தருளினார், அமுதனார் கொஞ்சம் அப்படின்னு அவர் பார்த்துப்பார் அழகா. எப்பவுமே வந்தாரை வாழ்வித்தருளுவதிலே ஸ்ரீரங்கநாதருக்கு அபரிமிதமான ஆசை. அது மட்டும் இல்லை, ரத்ன ஆரீச்ச பார்த்திவகா, எங்கெல்லாம் ரத்னங்கள் இருக்கும் அதெல்லாம் ராஜா உயர்ந்ததை தன்கிட்ட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா போலே ஸ்ரீரங்கநாதரும் உயர்ந்த ரத்னங்களா இருக்கக்கூடிய ஞானிகளை தன் பக்கத்துல வச்சுக்கணும். அவருக்கு அதுல ரொம்ப பிரேமம் ஜாஸ்தி. ஸ்ரீரங்கத்துல அப்படிப்பட்ட ஞானிகள் இன்றளவும் தொடர்ந்து ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள்ல விடாது சத் விஷயங்களை கேட்டு காலக்ஷேபங்களை சொல்லி வரும்படியான ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையா நாம இந்த இடத்துல ஸ்ரீரங்க ராகவ மண்டபம், ரங்கனுடைய திருநாமத்தோட கூடி இருக்கக்கூடிய மண்டபத்துல இதையும் ஸ்ரீரங்கமா பார்க்கிறோம்னா மண்டபத்தினுடைய திருநாமம் ஒன்று, கூடி இருக்கக்கூடிய அடியார்களுடைய அற்புதமான ஏற்றம் இன்னொன்று. இது அதாவது திருமாலையில முதல் பாசுரம், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய் நாவலிட்டு ஒழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு விழுந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான கருளானே. இந்த பாசுரத்துல எப்படி வருதுன்னா நின் நாமம் கற்ற அப்படின்னு வருது. இது வியாக்கியானம் எடுத்துட்டா இதுவே ரெண்டு நாள் ஆகும் நாலு வரி சொல்றதுக்குங்கிறதுக்கு. நின் நாமம் கற்றன்னு இந்த இடத்துல அழ்வார் பதம் நின் நாமம் சொன்னு சொல்லலையே, நீ நாமம் உரைத்தான வார்த்தை சொல்லலையே. ஏன்னார் பெரியவாச்சன்புள்ள வியாக்கியானம் பண்றார், பகவானுடைய திருநாமத்தை கூட நாம குருமுகேன அவர் உச்சாரணம் பண்ணி பிறகு அனுச்சாரணம் பண்ணணும். நாம எதுவுமே குருமுகேன கேட்க வேண்டியது ஒன்று சொல்லி காண்பிக்கிறார். திருநாமம் தானே மந்திரத்துக்கு இருக்கிற வைபவம் வேற, திருநாமத்துக்கு இருக்கிற வைபவம் வேற. மந்திரத்துக்கு நிறைய ரூல்ஸ் உண்டு, திருநாமத்துக்கு அப்படி இல்லை. தூங்குறச்சே சொல்றான், எழுந்துக்கிறச்சே சொல்றான், படுத்துட்டே இருக்கிறச்சே சொல்லலாம், திட்டுறச்சே சொல்லலாம், கோபம் வரச்சே சொல்லலாம். ரங்கா கோபம் தான் என்ன பண்ணுவே தெரியுமா? தெரியாது. எப்ப வேணா சொல்லிக்கலாம் திருநாமத்தை, நடக்கிறச்சே சொல்லலாம் அழகா. ஆனா மந்திரங்களை அப்படி சொல்ல முடியாது, பிரணவத்தோடையும் நமஸோடையும் கூடிதுன்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனா அந்த நாமத்தையே இவன் எப்படி கற்க வேணும் என்றால் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்து சிஷ்யன் கற்க வேணும், அப்படிதான் கேட்டு அந்த அர்த்தங்களை பெற வேணும். இந்த நாமத்தை கத்துண்டா அவனுக்கு ஏற்படுகிற நன்மை என்ன? எல்லாவித நன்மைகளையும் தேடி கொடுக்கும். நாமம் சொல்வதற்கு இவன் ஒரு யோக்கியத்தை சம்பாதிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியாதனம் பண்ணியாச்சா? நான் தூக்கத்திலே முடிச்சிருவேன் சுவாமி, பல பேரை கேட்டா அழகா சொல்லி முடிச்சிடணும்.
தூக்கத்திலே வேற என்னெல்லாம் முடிப்பேன், சந்தியாவனத்தை மட்டும்தான் முடிப்பேன். பிரசாதம் சாப்பிடுறது அது வெளியில வந்துதான் பண்ண முடியும். ஆனா சாஸ்திரம் சொல்றது நீ குளிக்காம பண்ணா பிரயோஜனம் இல்லை, குளிச்சா தான். சாப்பிடுறது மட்டும் சாப்பிட்டு முடிச்சிடற அப்புறம் குளிச்சா, ஸ்நாத்வா புஞ்சித, குளித்த பிறகே சாப்பிடு சாஸ்திரம் சொல்லி. குளிக்காம சாப்பிட முடியாது. இல்லையே சாப்பிட்டு நான் குளிக்கிறேன், அது இன்டைஜெஷன்ல சேரும்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது. நம்ம காமிக்கிறது ரூல்ஸ் சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் எப்படி இருக்கணும். இதை போல திருநாமத்துக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு ஆச்சாரியர்கள். இது பராசர பட்டர் அற்புதமா அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய நஞ்சியர் கேட்க பதில் சொல்றார். சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கதே, திருநாமத்துக்கு சொல்றதுக்கு ஒரு ரூல் வேண்டாமா சுவாமி? எப்படி வேணா சொல்லலாமா? பட்டர் சொன்னார் இருந்தபடியே அதிகாரியாம். எப்படி கங்கையில தீர்த்தா மாடுபவனுக்கு ஒரு உவர்குழியிலே நீராடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கங்கையில தீர்த்தா மாடுலேயே வந்து மூணு நாள் ஆச்சேனர் இல்ல, பக்கத்துல எங்கேயா ஜலம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன், அந்த குளத்துல குடிச்சிட்டு அப்புறம் போலான் இருக்கேன், இந்த அழுக்கோட கங்கையில விழ வேண்டாம்னு இருக்கேன். ஐயோ முட்டாளே, தன்னடையே அதை போக்கி கொடுக்கும், உள்ளையும் போக்கும் வெளியிலையும் போக்கும் அந்த கங்கையானது. அத போல எம்பெருமானுடைய திருநாமம் உனக்கு யோக்கியதையும் பண்ணி கொடுக்கும், அதற்கு வேண்டிய நன்மையும் கொடுத்துடும் உனக்கு. இன்னொன்னு சொல்ற மாத்ருகாதன்னு பேர். மகா பாபி இருக்கிறதுலே தாயை நிந்திப்பவன் அடிப்பவன், இருக்கிறதுலே உயர்ந்தவள் தாயார்தான். பெற்ற தாயினும் ஆயின செய்யும், தாயார சிரேஷ்டமா எல்லாம் கொண்டாடுறது, குழந்தைகள் எல்லாம் கொண்டாடுறது, அவள் பெருமையை அப்படி பகிர்கிறது. ஒரு குரு அத்தியாபகன் எப்படிலாம் இருக்கக்கூடியவன்லாம் சொல்லிட்டு இவர்களுக்கு பிதா இவாளெல்லாம் மேம்பட்டவள் பெற்ற தாயின்னு காண்பிக்கிறது ஸ்மிருதி மனுஸ்மிருதியில சொல்றது, யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி சொல்றது. அந்த தாயாரை அடிக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன? மாத்ருகாதன்னு பேர். மகாபாபி, நரகம் தான் அவனுக்கு. ஆனா அவன் வேகமா தன்னை பெற்ற தாயை அடிக்கிறச்சே கை வலிக்கிறது. அவன் என்ன வார்த்தை சொல்றான்? அம்மா, கை வலிக்கிறது. பாவி அடிக்கிறதே தாயை தான். ஆனா சொல்ற வார்த்தை என்ன? அம்மா அப்படி சொல்றாரு. அங்க மாத்ருகாதனுக்கும் கை நொந்தால் அம்மே என்ன பெருமே. அத போல பகவான ஒத்துக்காத நாஸ்திகனும் கூட திருநாமம் சொல்ற யோகியது. அவனுக்கும் அது நன்மையை தான் பண்ணி கொடுக்கும் திருநாமம். வேறொரு யோகியதை அவன் சம்பாதிச்சுன்னு வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த திருநாமத்தை எப்படி பண்ணணும்னா ஒரு தடவை குரு சொல்லி கொடுத்து சிஷ்யன் கத்துனான். ஆகையில தான் ஆழ்வார் பதத்தேடுறச்சே நின் நாமம் கற்ற என்ன சொல்லல, நின் நாமம் சொன்ன. அப்ப அது கத்துக்க வேண்டிய நிலை இருக்கு. எப்ப அந்த குரு பரம்பரை நமக்கு விட்டு போச்சோ, ஆச்சாரிய முகேன கேட்டு அர்த்தங்களை தெளிவது என்பது விட்டு போச்சோம், நாம போற போக்குல கேட்கிற போக்குல வேணுங்கிறச்சே கேட்கலாம் அப்படிங்கிற நிலை மாறறதோ, அப்ப டிசிப்ளின்டான நாலேஜ் உள்ள போல நமக்கு. நாலேஜ் ஏன் டிசிப்ளினா போகணும்? சாப்பிட்றதே இன்னைக்கு பல பேர் பலவிதமா சாப்பிட்றோம். ரொம்ப எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு பயம் வந்துடும், சாப்பிட்றதே விட்டுடுவோம் தோணும். ஒருத்தர் மேசிண்டே சாப்பிட்றாரு, ஒருத்தர் கோச்சிண்டே சாப்பிட்றாரு, ஒருத்தர் டேபிள்ல நின்றுட்டே சாப்பிட்றாரு. இப்ப என்ன பார்த்தா ஹோட்டல்ல உட்காரதுக்கு இடமில்லை, எல்லாம் நின்றுக்கோ போட்டா. இன்னும் கொஞ்ச நாள் என்ன, அந்த நிக்கிறது கூட இடமில்லை, நடந்து போயிட்டே சாப்பிடுவோம் கோயிலுக்கு. சில பேர் நடந்துட்டே சாப்பிடுவான், சில பேர் பாப்பா ரன்னிங் ரேஸ்லயும் சாப்பிடலாம். என்ன சுவாமி சாப்பாடுங்கிறது எதையோ தூக்கி பேக் பண்ணி உள்ள போடுறது தானேன்னா, இல்லவே இல்ல. இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி சொல்றான், சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி உட்காரணும் தெரியுமா, எப்படி உன் மனசை ஃபோக்கஸ் பண்ணணும் தெரியுமா, நீ எப்படி தியானிக்கணும் தெரியுமா, அந்த அன்னத்தை வரவழைச்சிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நீ எப்படி நன்றி சொல்லணும் தெரியுமா, அதன் பிறகு அந்த அன்னத்தை எப்படி பக்குவமா எடுத்துக்கணும் தெரியுமா, சூ பண்ணணுங்கிறான். நன்னா மென்னு மென்னு எவ்வளவு தடவை, நான் 32 தடவை கடிச்சு சாப்பிடு, 16 தடவை கடிச்சு சாப்பிடு, 8 தடவை நமக்கு வாயிற போட்டோடனே முழுங்கி உள்ள போயிடுறது அடுத்தது. அப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த அன்னம் முழுமையாக உனக்கு வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னு சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு நீ சாப்பிட்ற சாப்பாட்டை எத்தனை டைட்டுங்கிறா அதுங்கிற இதுங்கிறா ஒண்ணு பண்ணியும் ஒண்ணு வெயிட் ஒண்ணு மாறமாட்டேங்கிற தேசம். அப்படின்னா என்ன பண்றதுன்னா, சாப்பிட்றத மாத்தாத, சாப்பிட்ற விதத்தை மாத்துன்னு சொல்றேன். எல்லாம் நீ கூகுள் மாஸ்டர்ல செக் பண்ணா தெரியறது நமக்கு.
எத்தனை சொல்லிக் கொடுக்கறது, எப்படியெல்லாம் சாப்பிடணும், இதைத்தான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இப்ப சாஸ்திரம் எப்படி சொல்லிக் கொடுக்கறது, டிசிப்ளின்டு வேலை வாழறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அது எப்ப வரும், எப்படி வரும், ஆச்சாரிய முக்கேன கேட்டு சிஷ்யன் தெளிகிற பொழுதுதான் அது வரும் நம்ம பிரயோஜனம். அப்ப என்ன பண்ணுவார், குரு சொல்லி கொடுக்கறச்சு இப்படி பண்ணாத, இப்படி பண்றது தப்பு, நீ இப்படிதான் கேட்கணும், இப்படி இருந்தா தான் உனக்கு நன்மை அப்படின்னு ஒரு குரு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க இந்த சிஷ்யன் அதனாலே நன்றாக திருந்தி, பாசுரத்திலேயே சொல்றார் ஆழ்வார், செயல் நன்றாக திருந்தி பணிகொள்வான். இவனை செயல் நன்றாக இருக்கும்படி திருத்தி அந்த குருவானவன் ஆச்சாரியனானவன் பணிகொள்வான், அவனிடத்திலிருந்து கைத்தறியங்களை கொள்வானா இருப்பான். அப்ப என்ன ஆகுது, ஒரு சிஷ்யன் எந்த நிலையில முன்னேற வேண்டும்ங்கிறத குரு நேரடியாக கண்காணிக்கிறான். அப்படி கிடைக்கிறதுக்கு என்ன பாக்கியம் இருக்கு, ஞானம் ஏதோ டேட்டாவா உள்ள போறது இல்ல, ரியல் விஸ்டமா உள்ள போறது, அவனுக்கு உண்மையான பகுத்தறிவாக உள்ள போறது, அந்த குருவினுடைய கடாட்சத்தை பெற்று 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 அப்படி உள்ள போறது. ஆகையால தான் நம்முடைய சம்பிரதாயத்துல குருகுல வாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஆச்சாரிய முக்கேன காலக்ஷேபத்தை கேட்கறதுன்னு ரொம்ப முக்கியம். இப்ப புஸ்தகத்தை வாசிக்கிறதோ இல்ல அதுக்கு மேல இப்ப லேட்டஸ்டா யூடியூப பார்த்தே பேசுறதோ கேட்கறதோ இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது அப்படின்னா, ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் நாலேஜை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருப்பதில்லை. நம்முடைய குருவாச்சாரியருடைய வாழ்க்கையை பார்க்கறச்சு நிறைய விஷயங்களை கேள்வி கேட்டு கேட்டுதான் ஆச்சாரியர்கள் அழகா தெரிவிக்கிறா உலகத்தை. சிஷ்யன்னு சொன்னா அவனுக்கு ஏற்பட்ட கேள்வி ஆச்சாரியன்ட்ட தெளிவுபடுத்த. உதாரணத்துக்கு அவர் சொன்னார், ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் ஆணலும் ஆகான் உலகல்லன் இல்லையல்லன். இப்ப ஆனல்லன் பெண்ணல்லன் நல்லா அழியும் இல்லைன்னா பிரம்மம் என்ன, அது பிரம்மம் என்னன்னே சொல்ல முடியாதுதான். பிரம்மம் பிரம்மம்ங்கிறது ஒரு சத்தியம், ஆனா அது ஞானஸ்வரூபியா இருக்கு, அது இந்த உருவு இது பேரு இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படி இல்லை, அது விகுதியை பாருங்க, ஆண் அல்லது பெண் அல்லது அப்படின்னு வார்த்தை இல்லை, ஆண் அல்லன் பெண் அல்லன், சரி பெண் அல்லன் அழியும் அல்லன்னு அது பொருந்தும், பெண் அவன் பெண் அல்லன் அவன் அலி அல்லை அப்படின்னு பொருந்துடும், ஆனா ஆண் அவன் அல்லன்னு சொன்னா எப்படி பொருந்தும்னு அடுத்த கேள்வி. ஆண் அல்லங்கிறது அவள், ஆண் இல்லைன்னு சொன்னா புரியும், அவன் பெண் இல்லைன்னு சொன்னா கரெக்ட், ஆனா அவன் ஆண் இல்லைன்னா அது எப்படி கரெக்ட். அதுக்கு பட்டர் சொல்றார், நீ கண்களால பார்க்கிற ஆண் போல இல்ல அவன், அவன் புருஷோத்தமன், அவன் நீ பார்க்கிறது சாமானிய புருஷன், அவன் எப்படிப்பட்டவன், புருஷ உத்தமன் அவன். இப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் நிறைய கேள்விக்குண்டான பதில்களை கொடுத்துருப்பான். சீரகத்துல தமிழ் தெரிஞ்சவர்களே உட்கார்ந்து கேட்பான் பட்டருடைய காலக்ஷேபத்தை, சொல்லக்கூடிய அர்த்தங்களை அர்த்தங்களை கேட்கணும் கேட்கணும்னு தமிழே தெரிஞ்சவர்கள் மட்டும். அதனாலதான் பட்டர் அவனிடத்துல பதில் சொல்றச்சே கேட்பார், தமிழா நீ தமிழை அறியாயோ, தமிழா உனக்கு தமிழ் தெரியாதா அப்படின்னு பட்டர் கேட்பார். எத்தனை சொல்லியிருக்கா திருக்குறள், எத்தனை சொல்லப்பட்டிருக்கு குறுந்தொகையில, எத்தனை காட்டப்பட்டிருக்கு, அப்படியே வரும் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கடகட கடகடன்னு அது புஸ்தகத்தை போய் பார்க்கறேன் வேண்டியது இல்லை. அப்ப ஆச்சாரிய முகமாக நாம் அறிய வேண்டிய அர்த்தங்கள், கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள், இன்றைய உலகத்துல நிறைய வெளி உலக தாக்கம் அதிகரிச்சிருக்கு, எல்லாத்தையும் தப்பு, எதெல்லாம் பேசினா கர்மா தியரி பேசினா தப்பு, இன்னொன்னு சொன்னா தப்பு. அப்ப எதை பேசுறது, பேசுறவனுக்கு பயம் வருது, பேசலாமா வேண்டாமா, பேசுறதே நம்ம கர்மா போல் இருக்க அழகா, எது சரி அப்படின்ற ஒரு குழப்பம். ஆனா வேறொரு இடங்கள்ல என்ன வேணா பேசணும், நீ என் மதத்தை ஏற்காத பொழுது உனக்கு பேரே காஃபின்னு ஏதோ பேர் சொல்றான், அவன் சாப்பிட வசதியுடைய பேர் சொல்றான், ஒரு பேர் சொல்ற அழகா கேட்டு நான் மாட்டிக்காம இருக்க கூடாதுக்கா, இத பேரை வேற மாத்தி சந்திக்கலாம் அழகா கேட்டு வார்த்தை சொல்றாரு. கரெக்ட், சோ அவன் உயிரோட இருக்கலாமா இல்லையா இதெல்லாம் டிஸ்கஷன் நடக்கிறது. ஆனா இன்னும் சனாதன தர்மத்துல மாத்திரம் ஒரு விஷயத்த பேசணும்னா அவ்வளவு ஒரு எதிர்ப்பு இருக்கு, போராட்டம் இருக்கு. இந்த சூழல்கள்ல நம்ம குழந்தைகள் படிக்கிறான், யோசிச்சு பாரு, இந்த சின்ன குழந்தைகளை தான் ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறதுன்னா நம்மளை காட்டும் ரொம்ப பொல்யூட்டட் என்விரான்மெண்ட், பொல்யூட்டட்னா லங்ஸை பொல்யூட் பண்றது, ஹார்ட் டைல் அதுக்காக மருந்து இருக்கு, மனசை பொல்யூட் பண்றான், கொட்டு வச்சா கேலி பண்றது, ஏதோ கொஞ்சம் பொருளை கொட்டு வச்சிருக்கா பாக்குறது கிடைச்சு
இந்த மாதிரி வயசுல பெண்களை பார்க்கறது அபூர்வம். அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறது ஏன் அப்படின்னா, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படி இருக்கு, அப்படி பேசுறா, இவளை அப்படி சொல்றா, குறை சொல்றா. உடனே அவர்களுக்கு என்ன பண்றா, நிறைய நம்ம இடத்துல கேள்வி கேட்கறான். ஆமா, இப்படி போனாதானா, கோவிலுக்கு போகலான்னா கிடையாதா, ஏன் காத்தால எழுந்தாதானா, எழுதுலான்னா கிடையாதா, எத்தனை கேள்வி கேட்க முடியுமோ அத்தனை கேட்கற அம்மாக்கு காத்தால தலிகைக்கு பண்ண வேண்டியது பண்றதா இல்ல இவளுக்கு பதில் சொல்றதா? தலிகைக்கு டிவன் பாக்ஸ் வைக்கலன்னாலும் கேட்டோம், வச்ச பிறகு ஆரமா பொறுமையா கேட்டுக்கலாம் அப்படின்னா அப்படி அவளுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு தெரியுமா தெரியாதா, அவளுக்கு என்னன்னா உனக்கு தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ணும். இந்த குழந்தைக்கோ மற்றவர்களுக்கோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன தேவையா இருக்கு, அந்த கேள்விகள் எல்லாம் சரி, கேட்க வேண்டிய இடம் மட்டும் மாறுபட்டு இருக்கணும். தாயார்கிட்ட எதை கேட்கணுமோ அதை தான் கேட்டுக்கணும். ஒரு குருவிடத்திலேதான் அவன் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. நான் இப்படி பண்றது சரியா தப்பா, எது நடக்கும், எப்படி நடக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குரு அப்படிங்கிறவர் நம்ம கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப குறைச்சல். நாம் அதை நோக்கி நாம் முன்னேறுவது இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் கோயில்கள் மற்றதை நாம் நிறைய போஷிக்கிறோம், போய் சேவிக்கிறோம். ஆனால் அங்கே எப்படி இருக்கணும்னா, டெய்லி ஸ்பிரிச்சுவல் லெக்சர் இருக்கணும், டெய்லி அவர்களுக்கு உண்டான ஃபுட் ஃபார் தாட் இருக்கணும். பிரசாதம் மட்டும் இல்லை, ஞானமும் கொடுக்கப்படணும், சந்தேகங்கள் நீங்க பெறணும், அந்த குழந்தைகளுடைய கேள்விகள் கேட்க அனுமதிக்கப்படணும், அதற்கு பதில் உரைக்கப்படணும். பதில் உரைக்கிறச்சே என்ன ஏற்படுறதுன்னா, சனாதன தர்மத்துல இன்னும் விசுவாசம் அதிகமா ஏற்படும். எவ்வளவு உயர்ந்திருந்தது, எத்தனை அருமையான விஷயம் அது. நாம் இப்படி பிறந்திருக்கோமே இல்ல, முக்கவாசி இன்னைக்கு பெண்களை பார்த்தா தலையை விரி போல மாதிரி இருக்கா. சாஸ்திரம் வேற விதமா சொல்றது, பவிஷ்யத் புராணத்துல கேட்டா பயம் வரும். எப்படி அந்த மாதிரி தலைவிரி கோலமா இருந்தான்னு, அது கலியுகம் முத்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அதுல இருந்து. ஆனா ரொம்ப நீட்டா இருப்பாச்சு, எனக்கெல்லாம் நாஸ்தியா இதெல்லாம் பிடிக்காது. இப்படிலாம் சாதாரணமா வச்சா இதெல்லாம் போய் பலபலன்னு இருக்கணும், அதெல்லாம் மாடனா பேசுறவா, நான் உண்மை கூட உடைகள் கூட அப்படி இருக்கணும்னு நினைக்கிறவா. இப்ப உடைகள் கூட அங்கங்க கிழிஞ்சிருக்கு, ஏன்னா அதான் மாடன்கிற. இதெல்லாம் வச்சுட்டு தலைவிரி கோலமா இருந்துட்டு எப்பப்பாரு பேசறச்ச ஒரு 10 தடவை தலையை தொடுவோம். அதே தலையை தொட்ட கையோட இங்க நம்ம கையை கொடுக்க வேண்டியது இல்ல, சாப்பாடு எடுக்க வேண்டியது. எவ்வளவு ஒரு அன்சைன்டிபிக்கான ஒரு விஷயம் அது, எவ்வளவு ஒரு கெடுதல் தங்களுடைய உடம்புக்கே தேடிக்கிறா. நான் யார் சொல்லுவா, இது எப்படி சொல்லுவா, அப்பா அம்மா அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தாண்டியாச்சு. இல்ல ஸ்கூல்ல கேடு கட்டு போ, படிச்சா போ, என்னால முடியாது, இவ்வளவுதான், வாங்குற பீஸுக்கு சொல்லித்தரான், அவ்வளவுதான். அங்க அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க நமக்கு வாய்ப்பு இருக்கணும்னா, ஆச்சாரியர்கள் நமக்கு இருக்கக்கூடிய உண்மையான குருக்கள் நமக்கு அப்ப உபதேசிக்கணும், அவர்களை கரெக்டா சொல்லி திருத்தணும். சாஸ்திரம் சொல்றது எப்படி சொல்லணும், அதை சத்தியம் குருயா பிரியம் குருயா, சத்தியத்தை சொல்றச்சே பிரியத்தோட சொல்லு. நான் சொல்றது சத்தியம்தான் கோபத்தோட பேசாது, கோபம் தான் பிடிக்கும் அவளுக்கு, கோபம் தான் உள்ள போகும், சத்தியம் உள்ள போகாது. அப்ப எப்படி பேசணும், இதுக்கெல்லாம் தனி ட்ரைனிங் கொடுக்கணும், தனி ட்ரைனிங் கொடுத்து அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் நம்ம உருவாக்கணும். அப்படி நேரடியாக நம்மளால இப்போ இப்போ வரைக்கும் உருவாக்கலைங்கிறதுக்காக சின்னதாக நம்ம சுதர்சனது பதிலை இங்கே கோர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இன்ட்ரடக்ஷன் தான் இது வரைக்கும் முடியறதும் இன்ட்ரடக்ஷனோட தான் முடியும் அழகாக, ஏன்னா புஸ்தகம் கையில் வரல, அது இருந்தால் நாங்கள் அதை வச்சு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். மற்ற இடங்களுக்கு வந்துருது, இங்கே ரொம்ப பொறுமையாக வருது போட்டிருக்கு அழகாக. அடியை முதல்ல வரணும், அப்புறம் புஸ்தகம் வரணும்னு இருக்கு அழகாக. இங்கே என்னன்னா, அந்த சுதர்சனர் பதிலில் ஸ்ரீரங்கத்தில் பக்கத்தில் புத்தூர் அப்படிங்கிற அக்ரஹாரத்தில் எழுந்திருந்த ஒரு மகானுபாவர் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனர் அப்படின்னே பேர். ஸ்ரீவைஷ்ண சுதர்சனர்னு ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார், புத்தூர் சுவாமின்னு ரொம்ப ஃபேமஸ், புத்தூர் வக்கீல்னு ஃபேமஸ் அவருடைய திருநாமத்தில். பல பல அற்புதமான பதிப்புகளை பதிச்சிருக்கார். பிரமாணத்தின் மூலமாகத்தான் பிரமேயத்தை அறியணும், பிரமாணங்கிறது நல்ல ஞானம் உடையது. அழ்வாராச்சாரர்கள் சொல்லியிருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் பிரமாணங்கள். அந்த அர்த்தங்களை இன்னைக்கு புஸ்தக வடிவில் பதிவிட்டு ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் போய் சேரும்படியா குறைச்ச பணமா கொடுத்து உபயோகம் பண்ணவர் அந்த சுவாமி. அவர் காலத்துல நிறைய பேர் அவர்கிட்ட கேள்விகள் கேட்ட, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சமாதானமான பல பதில்களை அருளியிருக்கார் புத்தூர் சுவாமி. ரொம்ப ஆச்சரியமான பதில்கள் அது, ஒன்னொன்னுமே அழகா நமக்கு தேவையான பதில்கள்.
சனாதன தர்மத்துல சனாதன தர்மத்தின் மேன்மை தெரியணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. மற்ற மதங்களை காட்டிலும் இது உயர்ந்தது எப்படி, வைதிக மதம் எப்படி உயர்ந்தது. ஆனா வைதிக மதத்துக்குள்ள நம்முடைய சம்பிரதாயம் வந்திருக்கோம்னா அந்த சம்பிரதாயத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியும். இப்ப சங்கர பகவத் பாதாவை ஃபாலோ பண்றவா இருக்கலாம், மக்வர்களை ஃபாலோ பண்றவா இருக்கலாம், ஸ்ரீவைட்டவ சுவாமி ராமானுஜரை ஃபாலோ பண்றவா இருக்கலாம். ஆனா அவரவர்கள் தங்கள் குலப்பெருமையை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுண்டா மற்றவாழ், தெரிஞ்சுண்டா சண்டை வராது, தெரிஞ்சுண்டா சண்டையே வராது, அழகா ஐக்கியம் வரும் நமக்கு. ஏன்னா நம்முடைய பெருமை, நம்முடைய வைபவம், நம் ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு கட்டி காத்திருக்கா, எவ்வளவு உயர்ந்த விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை உணர்பவர்களாக நாம் ஒவ்வொருவரும் உயர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் சீவைத்தவர் சுதர்சன பதில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகத்துல செலக்டடான சில குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எடுத்து அந்த சுவாமி எப்படி சாதிச்சிருக்காரோ அந்த விஷயங்களை அப்படியே அழகா தொகுத்து கொடுக்கும்படியான ஒரு விஷயமா கொடுத்துருக்கோம். அது இலவச பதிப்பாக தான் கொடுக்கப்பட்டது. புத்தூர் பாலாஜி சுவாமின்னு அவர்கிட்ட கேட்டவர் எல்லாருக்கும் இலவசம், இலவசம்னா வாங்கி ரேக்ல வைக்கிறதோட முடிஞ்சிருச்சு. இலவசம்னா ஹாப்பியா ரிசீவ் பண்ணிடுவோம். அப்புறம் என்னாச்சு, நம்ம கொடுத்தே இல்ல, இன்னொரு காப்பி கொடுத்தா கூட வாங்கிக்கிறோம் சுவாமி, ஏன்னா காஸ்ட் நமக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அதற்கு இது இலவசம்னு சொல்லாதபடி கோர்ஸா ஒரு கண்டக்ட் பண்ணா ரொம்ப அற்புதமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறச்சு. நமக்கு யார் பலம்னா அந்த முமுட்சு படி கேட்கிற முமுட்சுகள் தான் பலம், அற்புதமா எப்பொழுதுமே அவர்கள் இருக்கிறதுனால ரொம்ப சௌகரியமா சாஞ்சிக்கலாம். அதனால அந்த பலத்திலே அவர்களை கொண்டு இது அவசியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றச்ச எல்லாரும் ரொம்ப உற்சாகமா ரொம்ப அழகான ஒரு முயற்சி செய்து இன்னும் பல பேருக்கு இந்த விஷயங்களை போய் எடுத்து சேர்க்கலாம். ஏன்னா குழந்தைகள்கிட்ட கேள்வி நிறைய இருக்கு, பதில் எங்கன்னு தெரியும், பதில் சொல்றவா எங்கேயோ இருக்கா, கேள்வி யார் கேட்க போறான்னு தெரியும். அப்ப இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமா ஒரு பிரிட்ஜா இந்த கோர்ஸ் இருக்கழா. அதுலேயே பற்பல அற்புதமான ஒரு கேள்விகள், ஏகாதசி அதுல நமக்கு தனித்து வருது, ஸ்மார்த்த ஏகாதசிங்கிறா, வைஷ்ணவ ஏகாதசிங்கிறா, எதை ஃபாலோ பண்றது பண்றதுங்கிறச்சு, எம்பெருமான் பரம்பொருள் அப்படிங்கிறத வேதம்லாம் அறுதி விடுறதா இல்லையா, எத்தனை விதமான கேள்விகள். தமிழ்ல சொல்லக்கூடிய பல கடவுள்களை பேரை சொல்றாளே, தேவதைகளை பேர சொல்றச்சு, இப்ப நாராயணன் பரம்பொருள்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா தமிழ். இந்த மாதிரி பல பல கேள்விகள் நமக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு உண்டான பல விடைகளை அற்புதமா தொகுத்து அளித்திருக்கார் அந்த சுவாமி. ரொம்ப சிரமம் என்னன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு புஸ்தகத்துல விடை இருக்கும். அந்தந்த ஒரு ஒரு புஸ்தகத்தை எடுக்கும், ஒரு ஸ்மிருதியில ஒண்ணு இருக்கும், இத்திகாசத்துல ஒண்ணு இருக்கும், புராணத்துல ஒண்ணு இருக்கும், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துல ஒரு வியாக்கியானத்துல, பெரியவாசனுடைய வியாக்கியானத்துல ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் எடுத்து 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 சேர்த்து கொடுக்கணும். சாட் ஜிபிடி இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இல்லை, டக்குன்னு கொடுத்தா உடனே கிடைக்கிற மாதிரி இல்லை அந்த காலத்தில். அவர்களே உழைச்சி பார்த்து எடுத்து அது அர்த்தத்தை சேர்த்து கோத்து நமக்கு இந்த அர்த்தங்களை கொடுக்கணும். அப்படி இந்த புத்தூர் சுவாமி பற்பல கேள்விகளை ஆத்மாங்கிற விஷயத்துல, பரமாத்மாங்கிற விஷயத்துல, நாம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற விஷயத்துல, நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இருக்கக்கூடிய பற்பல விஷயங்கள்ல ரொம்ப அழகான தெளிவான பல கருத்துக்களை வந்து காண்பித்து அருள்கிறார் அந்த இடத்துல. அது நாம் அறிந்து கொள்வதற்காக. அதில் அவருடைய காலத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், ஆனால் நமக்கு இந்த காலத்தில் எந்த அளவுக்கு தேவைங்கிறத நாம் பார்த்து எடுக்கணும். சில பேர் காத்தால எழுதுகிறச்சே சொல்லுவா, ஸ்ட்ராங்காக போட்டுடுவோம், அது எதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அவரவர்களுக்கு விருப்பம் ஒன்று அது லைக்கா ஸ்ட்ராங்கா இன்னொரு மோடான்னு. அப்ப சுவாமி சொல்ற வார்த்தைகள் எப்படி இருந்திருக்குன்னா அவர் காலத்துல அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த சொல்லும்படியா இருக்கு. இப்ப அதை நாம இந்த காலத்துல எப்படி நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்குக்காகத்தான் சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு நன்றாக பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சின்ன கோர்ஸாக நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது டைரக்டாவும் இந்த மாதிரி கிளாஸஸ் ரன் பண்ணணும், இந்த புத்தகத்தை வச்சுட்டு அதற்குண்டான பதில்கள் அழகா சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். ஆன்லைன்னு சொன்னா சொல்லிக் கொடுக்குறவர் மட்டும் அட்டன்டிவா இருப்பார். அதுல மத்தவாள்லாம் கேட்கறவாள்லாம் இதோ இப்பதான் சுவாமின்னு சில பேர் இப்படியே இருந்துட்டார், இவர் சரியா சொல்றாரு பார்த்துட்டு இருக்கேன், எப்படி உமக்கு தெரியும், ஆன்லைன்லேயே தானே இருக்கும் எப்பவுமே அழகா, இப்படியா ஆன்லைன்ல பாக்குறதே தெரியறது அழகா. அப்ப அப்படி இருக்கக்கூடாது, பிசிக்கலா வந்து நேரடியா கேட்டு சத்த பெறணும். அது முடியாதவர்களுக்கு ஆன்லைன்லையும் பண்றதுக்கு வசதிகளை உண்டாக்கணும். அதன் மூலமாக நல்ல ஞானம் நிரம்ப பெற்று அந்த குழந்தைகளோ பெரியோர்களோ சின்ன வயசுலேருந்து பெரியவா
நூறு வயசு வரைக்கும் சேரலாம்னு வச்சுருக்கோம். ஏன் சுவாமி, நூறு வயசுல என்ன போடும், ஞானம் பெறுவதற்கு வயசே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த திருமந்திரார்த்தம் காலக்ஷேபம், அதாவது மும்முட்சுப்படி காலக்ஷேபம் சொல்லிக் கொடுத்த சுவாமி ஸ்ரீ பராசர சுதர்சன பட்டர் சுவாமி. அப்படிங்களுடைய தாத்தா கோருண்டா தாத்தா அவர் அப்படின்னு சொல்லுவோம். கோருண்டா தாத்தான்னு சொல்லுவோம். அவர் கோருண்டாங்கிற திவ்யதேசத்தில் அங்கே ஸ்தலத்தார், விஜயரங்கம் கோயில ஸ்தலத்தார். இந்த சுவாமி 89வது நட்சத்திரம். அப்போ நாங்கள் காலக்ஷேபத்துக்கு வர்றதுக்கு எப்போவுமே நாம தான் லேட்டாக தான் போவோம். 1-5 நிமிஷம் அப்படின்னு போகிறதுக்கு கரைச்சி எங்கேயோ எல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்போ சி அப்பர்னேஷன் பிடிச்சா வேகமாக ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அதெல்லாம் அடுத்து ரெடி ஆகிட்டு ஓடி வரணும். அப்படிக்கிட அவர் காத்துருப்பார், சாந்தமாக இருப்பார். எப்பொழுதுமே உட்காந்து ஒரு புஸ்தகத்தை வாசிட்டு இருப்பார். வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை பற்றி எழுதிட்டு இருப்பார். எழுதி அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணி கேட்போம், என்னதான் 89வது திருநட்சத்திரம் உங்களுக்கு இத்தனை எத்தனை புஸ்தகங்கள், நாங்கள்லாம் எங்களுக்கு வயசு தான் அதிகமானதோடைய புஸ்தகம் ஒன்றும் அதிகம் வாசித்தோம்னு இல்லை. உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக புஸ்தகங்களை வாசிக்கிறதே தான், அதுலேயும் இப்போ என்ன அதை நோட் பண்ணி எழுதிட்டுனார். அவர் சொல்லுவார் வார்த்தாடே, கடைசி வரைக்கும் அறிய வேண்டிய அர்த்தங்கள் 1000 இருக்கு பாரு, கேட்டுட்டே இருக்கணும், தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்படி எனக்கு நித்தியம் காலக்ஷேமம் சொன்ன கொடுத்த சுவாமி இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் வந்து 7 காலக்ஷேமம் எடுப்பார். அப்படின்னு வந்து 5 காலக்ஷேமம் போவார். 7.5 hours கிட்டத்தட்ட ஒரு காலக்ஷேமம், 1.5 hours 7 காலக்ஷேமம் அவர் சொல்றாருன்னா ஒவ்வொன்றுக்கும் அவர் அதை அந்த மடங்கு ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணுவார். கோயில் வித்வான்னு பேர் அவருக்கு, வித்வான் நரசிம்மாச்சாரியார் சுவாமி. மேலத்தில எதிரொலி இருந்தார், உடையர் சங்கர் நிறைய சொல்லிட்டு இருப்பார். அந்த சுவாமி அந்த உபன்யாசத்துக்குன்னு அவருக்கு ஒரு டாபிக் கொடுக்குற, அப்போ நாங்கள்லாம் ஏதோ புதுவாக வந்து பேசுகிறோங்கிறது இருக்கே, அப்படி அவர் பண்ணவே மாட்டார். எப்படி கொண்டுவார், நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். அழகாக இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னா, ப்ளூ இங்கு, க்ரீன் இங்கு, அப்புறம் ரெட் இங்குன்னு 3 வச்சுட்டு இருப்பார். அழகாக சம்ஸ்கிருத பிரமாணத்துக்கு ஒரு இங்கு, அதுக்கப்புறம் தமிழ் பிரமாணங்களுக்கு ஒரு இங்கில் எழுதுவார். எழுதி முடிச்சு அதெல்லாம் ப்ரெசன்டேஷனோட பண்ணி முடிச்சுட்டு முடிச்சவொடனே எங்களை எல்லாம் பார்த்து கேட்பார், சொன்னது கரெக்டாக இருந்ததா, ஒரே நடுக்க வந்துடும், இவர் போய் எங்கிட்ட கேட்குறாரு. அப்படி குழந்தைகளாக தங்களை பாவித்துக் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கணும். அப்போ ஞானத்தை பெறுவதற்கு அவர் 85 திருநட்சத்திர நிதிலே இருந்தார் சுவாமி. அழகா ஞானத்தை பெறுவதற்கு வயது என்பது வரம்பே இல்லை, கேட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஞானான் மோட்சம் நமக்கு எம்பெருமான் திருவடிகளில் நாம் பெறக்கூடிய மோட்சங்கிறது ஞானத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுகிறது. ஆகியாவே அந்த ஞானத்தை உத்தேசித்து அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் நமக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் சுதர்சனர் பதில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கும்படியான ஒரு விஷயம். இதில் சுதர்சன சுவாமியினுடைய சத்சிஷ்யர் புத்தூர் பாலாஜி சுவாமியும் அவர் ஒரு கிரந்தம் கூட பண்ணிட்டு இருக்கார். அழகா சிஷை தேச தயாபாத்திரம் ஒரு மாச பத்திரிகை கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார். அழகா உத்தியோகத்தெல்லாம் விட்டுட்டு சம்பிரதாயத்தில் பற்பல பல பிராச்சீனமான கிரந்தங்களை எடுத்து அதை புதுப்பிச்சு அழகா இன்னைக்கு ரொம்ப பெரிய தலைவலியான வேலை. சம்ஸ்கிருதம் குரூப் பார்க்கறது, தமிழ் குரூப் பார்க்கறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் அழகாக பண்ணி அந்த கிரந்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்கார் அற்புதமாக. அப்படிப்பட்ட ஒரு சுவாமியினுடைய முயற்சியாக நாம் இந்த கிரந்தங்களை எல்லாருக்கும் சேர்த்து அதன் மூலமாக குழந்தைகளுக்கும் ஒரு நல்லறிவை கொடுத்தலாம், பெரியோர்களுக்கும் ஒரு நல்லறிவு கிட்ட பெறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ். இதில் சேர்ந்தவர்களை எல்லாரையும் மிக அற்புதமாக வாழ்த்துகிறோம். இதற்காக உழைத்தவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறோம். குறிப்பாக நம்ம லதா ராமானுஜத்தை சொல்லணும். ரங்கநல்லூர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியும் வின்னரில் பக்கத்தில் வந்துடுவா எப்படியா இருந்தாலும். ஒரு பயம் உள்ளேயே ஸ்ரீரங்கத்தை தாண்டிட போறதுன்னு, நல்ல வேலை ஸ்ரீரங்கநாதர் நம்பர் 1 ரீடைன் பண்ணிட்டாரு. அவன் அங்க இருக்கிறவா அதை விட்டுற மாட்டோம் பார்க்கும், இப்படி அப்படிங்கிற லெவல்லையும் இருக்கிறவாளும் இருக்கா. அழகா ஸ்ரீரங்கம்னாலே காம்படிஷனா ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயங்கள் இருக்கு. காம்படிஷன் அவசியம் வேணும், போட்டிகள் வேணும், பொறாமை தான் கூட ரொம்ப நல்லது எப்பவுமே. அதெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியை 2 பிரிக்கிறான், யுனைடெட் 1, நேஷனல் இன்சூரன்ஸ், ரெண்டுமே கவர்மெண்ட் தானே, அப்பதான் நீங்க காம்படிட்டிவா பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே, நல்ல உயர்ந்த விஷயங்கள் நன்றாக போட்டி போட்டு கொண்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது அற்புதமாக செயல்படுத்தினதில் அடியனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் செக் தான் இருக்கு. நாளைக்கு 100,000 பேருக்கு சேர்க்கறதுக்கு எப்படி எப்படி கேபபிளாக ரெடியாக இருக்கா, பலவிதமான கோர்ஸ் தேவை. ஏதோ சாதாரணமாக நினைக்காது, ஏதோ இது கேள்வி பதிலோடு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் வேணும், கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் வேணும், கர்ப்பம் தரித்து அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள சுமக்கரைச்சே ஒரு கோர்ஸ் வேணும், குழந்தை பிறந்த உடனே ஒரு கோர்ஸ் வேணும். யாருக்கு இதெல்லாம், அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் வேணும், கல்யாணம் பண்ணிக்க போறவாளுக்கெல்லாம் வேணும். இன்னைக்கு தேவை, காலத்தினுடைய கட்டாயம் எப்படி இருக்கணுங்கிறதே தெரியாம போயிடும்.
இது எல்லாமே கோர்ஸ் வடிவில கொண்டு வரலன்னு சொன்னா ஒரு குடும்பம் க்ஷேமமா இருக்கக்கூடியதாக மாறாது. அழ்வார் வாழ்த்துறார், நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொட்ட வேண்டிய மக்கள் சொல்றாரு. இந்த குடும்பம் நன்னா இருக்கிற செய்யனா லோகம் க்ஷேமமா இருக்கும். இப்ப அந்த குடும்பத்துக்கு எப்படி க்ஷேமம் உண்டாக முடியும் அப்படின்னா, சத்விஷயங்கள் கரெக்டான வழியில உள்ள போகும். கோர்ஸுங்கிறது வரைச்சே தான் உட்கார்ந்து எடுத்து படிக்கிறா, அப்படி வாழணும்னு நினைக்கிறா, அவளை நம்ம மார்க் பண்ண முடியறது, பெர்ஃபார்மன்ஸை ரேட் பண்ண முடியறது நம்மளால. அப்படி இல்லாத பொழுது என்ன இருது? கேட்டீரா, கேட்டேனே, அது கேட்ட, அதுவும் கேட்டேன், இது கே, எல்லாம் கேட்டாச்சு, எங்க ஏதாவது ஒண்ணு சொல்லும். அதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வரல. கேட்கறதால பயன் இல்லை, கேட்டதன்படி நடத்தல். அதனாலதான் கோர்ஸ்ங்கிறது இதற்கு பேர் கொடுத்துருக்கோம். சிவேஸ்வர சுதர்சனர் பதில் இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக 3 மாதம் டைம் இருக்கு. இப்போ நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு புஸ்தகம் வந்துடும், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளலாம். அழகா கொஞ்சம் திருப்பி வாசிச்சு பார்க்கலாம். புத்தகத்தை அப்படியே மூடி வச்சிட வேண்டாம். இந்த சுவாமி சொல்லுவார், டேய் புத்தகத்தை வாங்கி மூடி வைக்கிறதுக்கு இல்லை, அப்பப்போ திருப்பி பார்க்கறதுக்கு, காலக்ஷேமம் கேட்கறச்சே மட்டும் கொண்டு வரணும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதோட கூட இந்த கிளாஸஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணாச்சு, தொடர்ந்து எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் கூட. ரொம்ப அழகாக இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கஷ்டமான விஷயங்கள்னு ரொம்ப இருக்காது, அதில் எளிமையாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் கூட எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு வருவாங்க, சொல்லிக் கொடுப்ப அழகாக நமக்கு புரியும்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல. சில சமயங்களில் உண்மையாக இருந்தால் கூட நமக்கு ஏற்பது கொஞ்சம் சிரமம் இருக்கலாம், அப்ளிகபிலிட்டி நமக்கு இந்த காலத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அதையும் எப்படி உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வல்லவர்களாக இருப்பா. இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிடும், பயப்ப வேண்டாம். முதல்ல அபயம் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு இருக்கணும். ஏன்னா பயம் வந்துடுதுனாலே ஒரு விஷயம் பண்ணணுங்கிற உற்சாகம் போகும். பயம் இல்லாதபடி அந்த காரியத்தில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாரிடத்துலையும் நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பம். அழகாக இதை பற்றி என்ன கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். 3 மாதம் இந்த கோர்ஸ், 3 மாதம் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கான். 30 நாள்லேயும் படிக்கலாம், ஆனால் அந்த சுவாமி ஆசைப்படுறது 3 மாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அழகாக அக்டோபர்லேருந்து 3 மாதம் இருக்கும் இந்த நாளைக்கு, இந்த 1 வாரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதுன்னா. ஸோ ஜனவரி போல் பரீட்சை இருக்கு. எப்படிலாம் இருக்கலாம், ஆன்லைன் மோடா, ஆஃப்லைன் மோடா, டைரெக்டாக கேள்வியா, அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே அடுத்தடுத்தது தெரிவிக்கப்படும், எப்படி பண்ணுறா அப்படிங்கிறது. இதான கேள்விகள் கேட்கணுமா? குறைஞ்ச வயசு எத்தனை இருக்கணும் சேர்ந்து கற்றுக்கிறது? தமிழர குழந்தைங்க மட்டும் முடியாது, 4 வயசு 5 வயசு கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் இந்த கோஸ்கே நான் வந்து அது சிலதெல்லாம் கேட்குறது நமக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் கற்றுந்தா அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துறாங்க. நம்ம எழுதாம நமக்கே எழுதிடுறது, அப்போ தான் ஓ நம்ம தான் இந்த அம்பு எழுதும், நமக்கு திருப்பி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சு. அவர்களை அப்படி திருப்பி விடுறா லோகத்தில் இருக்கிறவா, சினிமா எடுக்கிறவா, புத்தகம் போடுறவா, வார்த்தைகளில் பேசுகிறவா, நிறைய சேனல்ஸில் பேசுகிறவா, எல்லாரும் மாசுபடுத்த